بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த கூட்டத்தில் எனக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு முஸ்லிம்களை குறிவைக்கும் மோடி அரசாங்கம். 2014 மோடி ஆட்சிக்கு வந்தார். ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அவர் முஸ்லிம்களை எதிர்த்து தான் அரசியல் நடத்தி கொண்டிருக்கின்றார். அதில் ரொம்ப முக்கியமானது 2017 டிமானிட்டைசேஷன், பண மதிப்பு நீக்கம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து 1000 ரூபாய், 500 ரூபாய் தாள்களை எல்லாம் செல்லாததாக அறிவித்தார். அதற்கு பின்னால் அவர் டிவியிலே தலைகாட்ட போகிறார் என்று தெரிஞ்ச உடனே மக்கள்லாம் பயப்படுறாங்க. இப்போ இருக்கக்கூடிய இந்த 2000 ரூபாயும் ஓச்சிருவானா சண்டால என்பது போன்று ஒரு பயம் இதுவரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்குது. திடீர்னு ஃபேஸ்புக்கில் போட்டு விடுறாங்க 2000 ரூபா செல்லாது என்று அறிவிப்பு வரப்போகிறது. அவன் ஜேபில் வச்சுருக்கக்கூடிய காசை பார்த்து என்ன நிலை, என்ன கதிக்கு நீ ஆளாக போறியே தெரியலையே, நான் என்ன கதிக்கு ஆளாக போகிறேன் தெரியலையோ என்று பயப்படக்கூடிய நிலைமை. அடுத்து இதுவரைக்கும் வெங்காய விலையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஊர்கா மாமி நிதியமைச்சராக ஆனதற்கு பிறகு வெங்காயத்தை அறியும் போது தான் கண்ணில் கண்ணீர் வரும். இப்போ வெங்காயம்ங்கிற தகவலை அறியும் போதே கண்ணில் கண்ணீர் வருது. இந்த அளவுக்கு பொருளாதாரத்தை சரிச்சிட்டு அடுத்து இன்னும் பார்க்க போனால் ஐடி கம்பெனிலாம் மூடிட்டு போகிறான். ஜிஎஸ்டி வரியை போட்டதுனால பாட்டாளி வர்க்கமெல்லாம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு நிற்கிறாங்க. இதை விட்டு மக்களை திசை திருப்பணும், ஆட்டையை கலைக்கணும், துண்டை அப்படி சுற்றிக்கிட்டு ஆட்டையை கலைக்கணும், ஆட்டை வச்சு கலைக்கணும். இந்த வேலையை இன்றைக்கு மோடி தந்திரமாக செய்து கொண்டிருக்கின்றார். இந்த பணமதிப்பு நீக்கத்தினால பெரிய பாதிப்பு ஏற்பட்டு பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்து விட்டது, அதில் பாதாளத்திற்கு போய்விட்டது. அதனால் இப்போது அவர் இன்னொரு யுக்தியை கையில் எடுத்திருக்கிறார். மோடி என்று வருகின்றது, அதில் டி என்று வருகின்றது. மோடிக்கு ரொம்ப பிடித்தது டி. அதை நான் விளக்கம் சொல்கிறேன். டி என்றால் இப்போ நான் சொன்னேன்ல, டிமானிட்டைசேஷன், அது முடிஞ்சிருச்சு. இப்போ இதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனையை பார்க்குறார். அதனுடைய தொடர்ச்சி தான் இதுவரைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறார். இப்போ இதை விட்டு மக்களை கவனத்தை திருப்பணும், அப்போ அதற்கு என்ன வழி யோசிக்கிறார். ஆங்கிலத்தில் இன்னொரு வார்த்தை இருக்கின்றது, டிமானிசேஷன். டிமானிசேஷன் முஸ்லிம்களை பூதாகரமாக காட்டுவது, அந்த வேலையை செய்து கொண்டிருக்கின்றார். அதனுடைய ஒரு அம்சம்தான் முத்தலாக்கு விஷயம். இந்த முத்தலாக்கின் மூலமாக சமுதாயத்தில் இந்த அவல நிலையும் நீடிக்கத்தான் செய்கிறது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கால் தடத்தை தளத்தில் பதித்ததில் இருந்து முத்தலாக்கு என்பது ஒரே மூச்சில், ஒரே சிட்டிங்கில், ஒரே அமர்வுல சொல்றது கூடாது என்று பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றது. சமுதாயத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறதுனால் மோடி உள்ளே வருகின்றார், உச்ச நீதிமன்றம் உள்ளே வருகின்றது. ஒரே மூச்சில, ஒரே அமர்வுல முத்தலாக்கு என்று சொல்லிவிட்டால் அவருக்கு 3 ஆண்டு காலம் சிறை தண்டனை என்று இந்த இளைஞர்களை சிறையில் தூக்கி போடுகின்றார்.
சிறையில் போடுவது என்பது இதற்கு இந்த சமுதாயம் ஒருபோதும் பயப்படாது. ஏனென்றால் அல்லாஹு தஆலா இந்த சமுதாயத்திற்கு அதனால் தப்பான முறையில் போகக்கூடாது என்பதையும் சமுதாயம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இவர் இந்த முத்தலாக்கின் மூலமாக முஸ்லிம் இளைஞர்களை வஞ்சிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார். வஞ்சிக்க வேண்டும் என்று அவருடைய திட்டத்தினுடைய அடிப்படையில் வேண்டும் என்று சட்டம் இன்றைக்கு பெண் வீட்டுக்கு சாதகமாக இருக்கிறது. போய் புகார் கொடுத்தார்கள் என்றால் காவல்துறை உள்ளே தூக்கி போட்டுவிடும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அநியாயமாக ஒருவர் உள்ளே தள்ளப்பட்டு விட்டார் என்றார். அவருக்கு திருக்குர்ஆன் வருடி கொடுக்கின்றது. யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையை படித்து பார்க்க சொல்கின்றது. அதை படிக்கின்ற பொழுது அவர் ஆறுதல் அடைந்து கொள்வார், அவர் மன அமைதி அடைந்து கொள்வார். அதனால் முஸ்லிம்களை ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களையும் இந்தியாவில் இப்போது நான் ஏற்கனவே டிஏ பற்றி சொன்னேன், அவருடைய திட்டத்தில் ஒன்று முஸ்லிம்களை அவர்களுடைய அந்த வாக்காளர் பட்டியலிலிருந்து அழித்து விடுவது, டிலீஷன். அடுத்தது அப்படி அழித்து விட்டால் டிபோர்டேஷன், அவர்களை வெளிநாட்டிற்கு அனுப்புவது. வெளிநாட்டில் இப்போது யாரும் ஏற்றுக்கொள்வதற்கில்லை. வங்கதேசமும் நம்மளை வாருங்கள் என்று சொல்வதற்கு இல்லை, பாகிஸ்தானும் வாருங்கள் என்று சொல்வதற்கு இல்லை, வேறு எந்த நாடும் நம்மை வரவேற்பதற்கு இல்லை. அப்போ இருக்கிறது மீதி என்ன இருக்கிறது என்று பார்த்தீர்கள் என்றால் டிடென்ஷன், சிறைச்சாலையில் அடைப்பது. கான்சன்ட்ரேஷன் கேம்ப் என்று ஹிட்லர் வைத்திருந்தான், மக்களை எல்லோருமே சிறைச்சாலையில் போட்டு அடைத்து வதைத்தான். அது மாதிரியான முறையில் முஸ்லிம்களை சிறையில் அடைக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயமும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டாலும் அந்த சிறைச்சாலைக்கு ஒருபோதும் இந்த முஸ்லிம் சமுதாயம் அஞ்சவே அஞ்சார். இவர்கள் இப்படியெல்லாம் மிரட்டி பார்த்தால் அடங்கி போய்விடுவார்கள் என்று மிரட்டி பார்க்கின்றார்கள். மோடிக்கு சொல்கின்றோம், அவருடைய அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷாவுக்கு சொல்லிக்கொள்வோம், நாங்கள் ஃபிரௌனை பார்த்த சமுதாயம், நாங்கள் ஹாமானை பார்த்த சமுதாயம், உன்னுடைய ஏமாற்று வேலைக்கு, உன்னுடைய மிரட்டலுக்கு, உன்னுடைய அச்சுறுத்தலுக்கு இந்த இஸ்லாமிய சமுதாயம் ஒருபோதும் அஞ்சாது, நிமிர்ந்து நிற்போம், எழுந்து நிற்போம். வெகு சீக்கிரத்தில் அல்லாஹ் உன்னை காலியாக்கக்கூடிய அந்த நாள் வந்தே தீரும். இதையெல்லாம் நாம் எதற்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்மை இவர்கள் பூதாகரமாக காட்டுகின்றார்கள். முத்தலாக் சொல்றான், முத்தலாக் சொல்றான், முத்தலாக் சொல்றான், பாருங்கள் பெண்களை அநியாயப்படுத்துறான் என்பது போன்று நம்மை ஒரு பூதாகரமாக எடுத்து காட்டுகின்றார்கள். அதற்கடுத்து 370, அது என்ன காஷ்மீருக்கு என்று சிறப்பு அந்தஸ்து. இப்போது மோடி நமக்கு என்ன சொல்கின்றார் தெரியுமா, 370 என்று சிறப்பு பிரிவு காஷ்மீர் மக்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. மற்ற நாடுகளில், மற்ற மாநிலங்களில் உள்ளவர்கள் காஷ்மீரில் போய் எந்த ஒரு சொத்தையும் வாங்க முடியாது. இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலத்தில் உள்ளவர்கள் காஷ்மீரில் உள்ள எந்த ஒரு பெண்ணையும் திருமணம் முடிக்க முடியாது, மண்ணையும் வாங்க முடியாது, பெண்ணையும் வாங்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்கிறது. அதை மோடி எடுத்து விடுகின்றார். எடுத்த உடனே நாமெல்லாம் கொந்தளிச்சோம், கொதிச்சோம், ஆர்ப்பாட்டத்தில் குதிச்சோம். இப்படியெல்லாம் நாம் பண்ணிய பிறகு ஓஹோ சிறப்பு அந்தஸ்திற்கு நீங்கள் குரல் கொடுக்கின்றீர்களோ, உங்களுக்கு இந்த நாட்டில் பிறப்பு அந்தஸ்தே இல்லை என்று சிஏபி சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில்லை இன்றைக்கு கொண்டு வந்து, அதாவது குடியுரிமை திருத்த மசோதாவை கொண்டு வந்து, இந்த நாட்டில் உங்களுக்கு பிறப்பு அந்தஸ்தையை நான் கேள்விக்குறியாக ஆக்கிவிடுகின்றேன் என்று இப்போதும் முஸ்லிம்களை பெரிய அளவில் ஒரு பூதாகரமாக காட்டுகின்றார். இந்த ஒரு வித்தையில் இப்போது அவருடைய கதை ஓடுகின்றது. பொருளாதாரம் சரிஞ்சு போச்சு. இதுவரைக்கும் ஆட்சி செலுத்தியவர்களில் யாருமே, நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைகள் உண்டியல்ல காசு போட்டு சேர்த்து வைக்கிங்க,
அஞ்சு ரூபா பத்து ரூபா என்று சேர்த்து வைக்கும். இதை எந்த ஒரு தகப்பனும் தாயும் அந்த உண்டியலை தட்டி பறிக்க மாட்டாங்க. பிள்ளைகள் சேர்க்கிறது எந்த வீட்டில் பறிப்பான்? குடிகாரம் பறிப்பான். ரிசர்வ் வங்கியில் 1.25 லட்சம் கோடி ரூபா ரிசர்வ் வங்கியில் ரொம்ப காலமாக பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருக்கான். ஐயா அங்கே போய் காசை எடுத்து கொண்டு வந்தாச்சு, ஊர்கா மாமி அதை அப்பி தடவிட்டாப்புல, அதை எடுத்தாச்சு, வாரி சுருட்டாச்சு. இப்போ பொருளாதாரம் ரொம்ப பாதிப்பில் இருந்து கொண்டு இருக்கின்றது. அந்த மாதிரியான ஒரு நிலைமை. அப்போ இதையெல்லாம் திசை திருப்புவதற்கு அவர் எடுத்திருக்கக்கூடிய ஆயுதம் முஸ்லீம்களை இன்றைக்கு பெரிய அளவில் பூதாகரமாக காட்டுவது. அதில் ஒன்று தான் 370. அதில் இப்போது ஃபரூக் அப்துல்லாவை அவருடைய காவல் இன்றைக்கு 3 மாதம் அதிகமான அளவில் கூட்டப்பட்டிருக்கிறது. இந்த ஆள் இந்த அமித்ஷா, நீ அந்த காஷ்மீரில் இன்டர்நெட்டை திறந்து விடு, தொலைபேசியை சர்வசாதாரணமாக செயல்பட விடு, அந்த மக்களை நீ வெளியில் விடு, நீ யாருங்கிறத காஷ்மீர் மக்கள் தன்னந்தனியாக நிரூபித்து காட்டுவார்கள். அடக்கி வச்சுக்கிட்டு அவர்களை ஒடுக்கி வைத்து கொண்டு இவர்கள் வேலை காட்டி கொண்டு இருக்கின்றார்கள். இந்த மாதிரியான அளவில் இவர்கள் முஸ்லீம்களை அடக்கி கொண்டு இருக்கின்றார்கள். ஒரு பூதாகர மற்ற சமுதாயத்திற்கு எதிராக நம்மை இவர்கள் படம் போட்டு காட்டுகின்றார்கள். நாம மற்ற சமுதாயத்திற்கு எதிரானவர்கள் கிடையாது. இது எங்கிருந்து துவங்குச்சு என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், காங்கிரஸ் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் நமக்காக வேண்டி குரல் கொடுக்கின்றது, அதனையெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. இந்த காங்கிரஸ் தான் இந்த வேலையை காட்டியது. இன்றைக்கு அஸ்ஸாமில் பிஜேபி எப்படி ஆட்சிக்கு வந்தார்கள் என்று பார்த்தீர்கள் என்றால், வங்க தேசத்தில் இருந்து முஸ்லீம்கள் வந்து விட்டார்கள், முஸ்லீம்கள் வந்து விட்டார்கள், முஸ்லீம்கள் வந்து விட்டார்கள், பெரும்பான்மையாக குவிந்து விட்டார்கள் என்ற ஒரு பிரச்சாரத்தை மீண்டும் மீண்டும் செய்தார்கள். அஸ்ஸாம் கணபரிஷத் முத முதல்ல அங்கு ஆட்சியை பிடித்தவர் பிரபல்ல குமார் முகந்தா, இவர் ஆட்சிக்கு வர்றார். இவர் என்ன ஒரு ஆயுதத்தை எடுக்கின்றார், அஸ்ஸாமில் வங்கதேசத்தில் இருந்து அதிகமான அளவில் முஸ்லீம்கள் இங்கு வந்து குவிந்து விட்டார்கள், இதை தான் பேசி ஆட்சிக்கு வந்தாங்க. பிஜேபி அதை பேசி தான் ஆட்சிக்கு வந்துச்சு. அப்போ இப்படியெல்லாம் வந்த பிறகு அங்கு பார்த்தோம் என்றால், இப்போது நேர் எதிராக திரும்பி இருக்கின்றது நிலைமை. அதுக்கு நான் பின்னால் நான் வருகின்றேன். இது மாதிரியான ஒரு வெறுப்பு அரசியலை முத முதல்ல கொண்டு வந்தது யார் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், காங்கிரஸ் கட்சி தான். பிஜேபி நம்முடைய நெஞ்சில் குத்துகின்றது என்றால் காங்கிரஸ் நம்முடைய முதுகில் குத்தியது. இந்த வரலாற்றை, ஏனென்றால் மேலப்பாளையத்தில் உள்ள மக்கள் காங்கிரஸுக்காக வேண்டி ஒரு காலத்தில் களம் இறங்கி நின்றவர்கள், பொருளாதாரத்தை செலவு செய்தவர்கள், மேலப்பாளையம் மட்டுமல்ல மௌலானா அபுல் கலாம் ஆசாத் போன்றவர்கள், திருக்குறானுக்கு விரிவுரை எழுதிய ஒரு மாபெரும் அறிஞர், அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இந்த காங்கிரஸில் இருந்தாங்க. அந்த காங்கிரஸ் எப்படி முஸ்லிம்களுக்கு துரோகம் செய்தது என்று பார்த்தீர்கள் என்றால், நம்முடைய பள்ளிவாசலை அப்படி அப்பட்டமாக அப்பி பாவிகளுக்கு சமுதாயத்தை அழிக்க துடிக்கக்கூடிய விரோதிகளுக்கு, இந்துத்துவ சக்திகளுக்கு உச்ச நீதிமன்றம் தாரை வார்த்து கொடுத்திருக்கின்றது. மிகப்பெரிய ஒரு பகிரங்கமான ஒரு அநியாயம். அந்த தீர்ப்பை பற்றி யாருமே பேசக்கூடாது என்ற அளவில் இருக்கின்ற பொழுது, சமுதாயத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் அந்த தீர்ப்பை பற்றி பேசக்கூடாது என்று இருக்கின்ற பொழுது, அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் அதை பற்றி பேசக்கூடாது என்று சொல்லும் பொழுது, முக ஸ்டாலின் அவர்கள் கூட இன்றைக்கு திமுக நல்லதை பாராட்டுவோம் அல்லதை சாடுவோம், இதுதான் தௌஹீத் ஜமாத், அவர் சொன்னார். இந்த தீர்ப்பு வந்திருக்கின்றது, இதை தவிர மத்திய அரசிற்கு நீதிமன்றத்திற்கு வேறு வழி இல்லை, அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். இவர்களுடைய அறிவாலயத்தை அப்படி நீதிமன்றம் அபகரித்துக் கொண்டால் அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வாரா? யாருடைய சொத்து? அல்லாஹ்வுடைய சொத்து. பகிரங்கமாக பட்ட பகலிலே கொள்ளையடிக்கப்பட்டிருக்கின்றது, தாரை வாக்கப்பட்டிருக்கின்றது. கிண்டல் பண்றானா இல்லையா, விமர்சனம் பண்றானா இல்லையா? லலிதா ஜுவல்ஸ்ல திருடன் உள்ள போயிட்டான், முருகன்கிற திருடன், நகை முருகனுக்கு சொந்தம், ஏம்பா கொள்ளையடிச்சவன்,
அதாவது என்ன, இல்லை ஒரு பெண்ணையும் ஒரு ஆணையும் போட்டு ஒரு பெண்ணை இடிச்சுட்டு நிற்கிறான். ஏன்பா, முடிச்சவனுக்கு சொந்தம் இல்லை, இடிச்சவனுக்கு தான் சொந்தம், உச்ச நீதிமன்றம் சொல்லிருச்சு என்று சொல்கின்றான் என்றால், அப்படிப்பட்ட ஒரு அநியாயமான ஒரு தீர்ப்பு. நோ ஒன் இஸ் இன்ஃபாலிபிள். இந்த உலகத்தில் எவனுமே எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரிதான், தப்புக்கு அப்பாற்பட்டவன் இல்லை என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை. என்ன உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் என்ன பெரிய கொம்பனா, அவர்களை விமர்சிக்க கூடாதா? வழக்கு விழுகுவதென்றால் விழுந்து விட்டு போகட்டும், அதனால் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த தப்பை ஜீரணித்துக் கொள்ள வேண்டும், அங்கீகரித்துக் கொள்ள வேண்டும், ஆதரிக்க வேண்டும். இந்த தீர்ப்பை யாரும் விமர்சிக்க கூடாது, எதிர்த்து யாரும் பேசக்கூடாது என்று சொன்னால் சமுதாய தலைவர்கள் ஜமாத்து உலமாவினர்கள் அறிக்கை விடுகின்றார்கள். யார் வீட்டு சொத்து? அல்லாஹ்வுடைய வீட்டினுடைய சொத்து. அவன் அந்த சொத்து அபகரிக்க பகிரங்கமாக கொள்ளையடிக்கப்பட்டிருக்கின்றது. நம்ம சொத்தை நம்மளிடத்தில் இருந்து அபகரித்து விட்டு அரசியல் சட்டம் 142 பிரிவு அது என்ன சொல்கின்றது? உச்ச நீதிமன்றம் தான் தனக்கு உள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி யாருக்கும் எந்த பரிகாரத்தையும் கொடுக்கலாம். அந்த அடிப்படையில் நமக்கு 5 ஏக்கர் நிலத்தை தருது. நீ தந்து அந்த நிலத்தை நாங்கள் ஏண்டா வாங்கணும், எங்களுக்கு அவசியம் இல்லை என்று நாங்கள் சொல்றோம். ஆனால் அதில் உள்ளவர்கள் என்ன முடிவு எடுக்கின்றார்கள் என்பது தெரியவில்லை. இந்த மாதிரியான ஒரு முடிவை ஏற்றுக்கொள்ள கூடாதுங்கிற அளவில் சமுதாயத்திற்கு நாங்கள் செய்தியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அப்படியும் பாபர் மசீது அந்த கமிட்டியில் அதற்கு என்று அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கமிட்டியில் இதையும் பேசுகின்றார்கள். அசாதுதீன் உவைசி போன்றவர்கள் இந்த கருத்தை பகிரங்கமாக சொல்கின்றார்கள். நம்முடைய சொத்தை எடுத்துக்கிட்டு இவர்கள் இப்படி கொடுக்கின்றார்கள் என்றால் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த சமுதாயம் ரொம்ப பயந்து போயிருக்கின்றது, நடுங்கி போயிருக்கின்றது என்ற இந்த கட்டத்தில் தான் அல்லாஹ்வுடைய கிருபையினால மிகப்பெரிய அளவில் மக்கள் சக்தியை திரட்டி சென்னையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை இந்தியாவிலே முதன் முதலில் நடத்தியது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். எங்களால் ஜீரணிக்க முடியாதுப்பா, இது அநீதி, இது ஏற்றுக்கொள்ள முடியாது, இது அக்கிரமம் என்று பகிரங்கமாக சொன்னோம். இப்ப அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த பள்ளி இப்படி பறிக்கப்பட்டதற்கு, நம்மிடத்தில் இருந்து அபகரிக்கப்பட்டதற்கு அடிப்படை காரணம் காங்கிரஸை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை. அதற்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகளை நான் சொல்கின்றேன். டிசம்பர் 22-23 நள்ளிரவு அபய் ராம்தாஸ், ராம் சுகுல் தாஸ், ஷியோ தர்சன் தாஸ் ஆகிய 3 பேர்கள் இன்னும் ஒரு 50 பேரோடு சேர்ந்து 1949 பள்ளிவாசல கொண்டு போய் சிலையை வைக்கிறாங்க. அப்படி சிலையை வச்ச உடனே அது புகாராக பதிவு செய்யப்படுகின்றது. அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் மாநிலத்தில் ஆட்சி செலுத்திக் கொண்டிருந்தது காங்கிரஸ், அதனுடைய முதலமைச்சர் கோவிந்த பந்து, மத்தியில் ஜவஹர்லால் நேரு. அவரு செக்யூலரிசம் மதசார்பின்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியில் அந்த சிலைகளை இரவோடு இரவாக அப்புறப்படுத்தியிருக்கலாம், அப்புறப்படுத்தவில்லை. வல்லபாய் பட்டேல், பிரதமர் நேரு, மாநில முதல்வர் கோவிந்த பந்துக்கு ஏ அந்த சிலையை தூக்கி போடையா என்று சொல்லும் போது, அப்போது மாவட்ட ஜட்ஜாக இருந்தவர், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜாக இருந்தவர் கே நய்யார், அவருக்கு உத்தரவு போடுறாங்க. ஒரு பிரைம் மினிஸ்டர் உத்தரவு போடுறாரு, இரும்பு மனிதர் என்பவர் உத்தரவு போடுறார், வல்லபாய் பட்டேல் உத்தரவு போடுறாரு, அசையில இந்த கே நய்யார் எடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். கோவிந்த பந்துவும் அசையவில்லை. காரணம் என்ன தெரியுமா? வெறுப்பு அரசியல். 1948 இதே ஃபைசாபாத்தில் ஒரு தேர்தல் நடக்கின்றது. அந்த தேர்தலின் போது அங்கு காங்கிரஸ் சார்பில் நிறுத்தப்பட்டவர் ராகவதாஸ் என்பவர், எதிர்த்து நிறுத்தப்பட்டவர் ஆச்சாரியா நரேந்திர தேவ் என்பவர், இவர் சோசியலிஸ்ட் காங்கிரஸ், இவர் ராகவதாஸ் என்பவர் காங்கிரஸ். எதை வச்சு அங்கு பிரச்சனை ஓடுகின்றது தெரியுமா? அயோத்தியாவில் ஃபைசாபாத்தில் எதை வைத்து தேர்தல் தெரியுமா? இந்த பாபர் மசூத அபகரிக்க வேண்டும் என்பதுதான், இதுதான். அப்ப கோவிந்த பந்து என்ன பார்க்கிறாரு தெரியுமா? முஸ்லிம்களுடைய வாக்குகள் நமக்கு தேவையில்லை, இந்துக்களுடைய வாக்குகள் நமக்கு கிடைக்க வேண்டும், அப்படியானால் இந்த விவகாரத்தை நாம கண்டுகொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று அப்போது இதற்குரிய ஒரு வாசலை திறந்து விடுகின்றார்.
பெரும்பான்மை மக்களுடைய வாக்கை தான் நாம் கவர வேண்டும், சிறுபான்மை மக்களுடைய வாக்கு நமக்கு தேவையில்லை என்ற ஒரு கேடுகட்ட துரோகத்தனத்திற்கு வித்திட்டது காங்கிரஸ் கட்சி. வைத்தறிச்சல் தாங்க முடியாது. மக்கள் என்ன செய்றாங்க தெரியுமா, கோவிந்த வந்து நம்மை புறக்கணிக்கிறார் என்று தெரிந்தவுடனே அவர்கள் தானாக தன்னெழுச்சியாக இயற்கையாக இயல்பாக ஆச்சாரியா நரேந்திர தேவின் பக்கம் திரும்பி விடுகின்றார்கள். வாக்கு எண்ணியாச்சு, 5000 வாக்குல ராகுதாஸ் வெற்றி பெற்று விடுகின்றார். ஆச்சாரியா நரேந்திர தேவு 4000 வாக்குகள், 1300 வாக்கு வித்தியாசத்தில் தோற்று போய் விடுகின்றார். இப்போ நீங்க பார்க்கணும், அதாவது பெரும்பான்மை சமூகத்திற்கு அவங்களுடைய ஆதரவு வேண்டும் என்று சொன்னால், நம்மை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த கட்சியும் தயங்க மாட்டார்கள். இதை புரிஞ்சுக்கிறோம், எந்த ஒரு கட்சியும் முஸ்லிம்களை அழிச்சு தான் வர வேண்டும் என்று சொன்னால், அதுதான் இன்றைக்கு அஸ்ஸாம்ல நடக்குது, அதுதான் இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ நம்மை காப்பாற்ற வேண்டும் என்றால் நமக்கு நம்ம இந்த நாட்டில் சில வியூகங்களை ஜனநாயகத்திற்கு உட்பட்டு வகுத்து கொள்ள வேண்டும், அது ஒன்று. இன்றைக்கு நாம் மூழுது ஓதிக்கிட்டு இருக்கிறோமே, தர்காவுக்கு போய்கிட்டு இருக்கிறோமே, இந்த நிலையில் இருந்தோம் என்று சொன்னால் நாம் இந்தியாவில் அழிக்கப்பட்டு போயிடுவோம். ஏகத்துவத்தின் பக்கம் நின்றோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய கிருபையினால் ரப்புல் ஆலமீன் நம்மை காப்பாற்றுவான். அந்த நம்பிக்கையை ஊட்டுவதற்காக வேண்டித்தான் இந்த பொதுக்கூட்டம். மற்ற இயக்கங்கள் அவர்களெல்லாம் இந்த பிரச்சனையை பேசுகின்றார்கள், மாஷா அல்லாஹ், அதை நாங்கள் வரவேற்கின்றோம். ஆனால் அவர்களுக்கெல்லாம் தேர்தலில் வாக்குகள் வேண்டும், எங்களுக்கு அந்த வாக்குகள் தேவையில்லை. அதனால உரத்து சொல்கின்றோம், தெளிவாக சொல்கின்றோம், நாங்கள் மறைச்சிலாம் பேச வேண்டிய அவசியம் கிடையாது, ஏகத்துவ எழுச்சி பொதுக்கூட்டம் தான் என்று இதற்கு தலைப்பை இட்டிருக்கின்றோம். அப்ப அதனால தெளிவாக சொல்றோம், நமக்கு இப்போது பாதுகாவல் வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நம்பிக்கை மட்டும்தான், அந்த ஒரு இறைவனை அழைத்தால் மட்டும்தான், ஏகத்துவத்தை கொள்கையாக கொண்டால் மட்டும்தான், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும் பின்பற்றினால்தான் இந்தியாவில் நாம் வெற்றி பெற முடியும், இல்லை என்றால் இந்த மோடி என்ற இந்த யானை நம்மை காலில் போட்டு மிதித்து துவம்சமாக்கிவிடும். இதை நான் வெறும் கற்பனையாக சொல்லவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை நீங்கள் பாருங்கள். ஃபலம்மா தரா அல் ஜம்ஆனி, ரெண்டு கூட்டமும் நெருங்கிய பொழுது, ரெண்டு கூட்டமும் ஒன்றுக்கொன்று பார்க்கின்ற பொழுது, எந்த கூட்டம், ஃபிரௌனுடைய கூட்டம், அதே போல இந்த பக்கம் மூமின்களுடைய கூட்டம், எதிர்த்தால் போர் கடலு, முன்னால் கடலு, பின்னாலு ஃபிரௌனுடைய படை. காலா சஹாபு மூசா இன்னால முதுரக்கூன், நாம் மாட்டிக்கொண்டோம் என்று சொல்லும் போது ஒரு தயக்கமும் இல்லாமல், ஒரு கலக்கமும் இல்லாமல் இறை தூதர் அவங்க சொல்றாங்க, கல்லா இன்ன ரப்பி சையஹ்தீன், என்னோடு என்னுடைய நாயன் இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான், முன்னால கடலன் பார்க்கிற, பின்னால படன் பார்க்கிற என்னுடைய ரப்பு இதற்குரிய சாத்தியத்தை தருவான் என்று தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துறாங்க. ஃபவுஹினா இலா மூசா அனில் ரிப்யாசாக்கல் பஹர், மூசாவே கடலில் நீங்க அடியுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவு போடுறான், அடிக்கிறாங்க. உடனே கடல் பிளக்கின்றது, ஃபன் ஃபலக்க, கடல் பிளந்து விடுகின்றது. காண குல்லு ஃபிருக்கின் கத்தவுதில், அதையும் பெரிய மலையை போன்று எழுந்து நிற்கின்றது, அதுல இவங்க தப்பிக்கின்றார்கள். என்ன நடக்கின்றது, இந்த வசனத்தை எல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்ன ஃபீ தாலிகல ஆயா, இதில் அத்தாட்சி இருக்கின்றது. ஏகத்துவத்தை கொள்கையாக கொண்டோம் என்று சொன்னால் நீங்க அதாவது என்ன பார்க்கணும்னா, அவன் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி அடிக்கிறான், நம்ம ஆட்கள் ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்ய போனா முஹிதீன் சொல்லு என்று அடிக்கின்றார்கள். இந்த நிலை இருந்தால் வெற்றி பெற முடியாது. நாங்க இந்த குரலை எழுப்புறோம், இந்த கோரிக்கையை உங்களிடத்தில் வைக்கின்றோம், இந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு நமக்கு வேண்டும். அதாவது உலகத்தில் வந்த இறை தூதர்கள் அத்தனை பேர்களை பார்த்து சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், இறை மறுப்பாளர்கள் மோடி சொன்னதை, அமித்ஷா சொன்னதை, அத்வானி சொன்னதை, உமா பாரதி சொன்னதை, அசோக் சின்ஹால் சொன்னதை,
அன்றைக்கு சொன்னார்கள், ஒகாலல்லதீன கஃபரு லிருஸுலிஹிம் லநுக்ரிஜன்னக்கும் மின் அர்லினா, இந்த பூமியை விட்டு உங்களை நாங்கள் வெளியேற்றுவோம் சொன்னார்கள். அவுல தஊதுன் ஃபீ மில்லத்தினா, அல்லது எங்களுடைய பழைய மார்க்கத்துக்கு நீங்கள் வந்துவிட வேண்டும் என்று சொன்னார்கள். ஃபவுஹா இலைஹிம் ரப்புகும் லநுஹ்லிகன்னத்-தாலிமீன், அல்லாஹ் அவர்களுக்கு செய்தி அறிவித்தான், இந்த அக்கிரமக்காரர்களை ஆதிக்க சக்திகளை வரம்பு மீறி உங்களிடத்தில் மேயக்கூடியவர்களை நாம் அழித்து விடுவோம். இவர்களுக்கு பின்னால் இந்த பூமியில் உங்களை நாம் குடி அமர்த்துவோம். அமர்த்தினா அருமை சகோதரர்களே, அமர்த்தினா சில பாதிப்புலாம் இருந்துச்சு, இந்த கொள்கையில இருந்தா இன்ஷா அல்லாஹ் இந்த மோடி, இந்த அமித்ஷா, இந்த படை இந்த நாட்டை விட்டு துரத்தி அடிக்கப்படுவார்கள். ஹைபர் கணவாய் வழியாக வந்த வழியாக துரத்தி அடிக்கப்படுவார்கள். பாவி அமித்ஷா வழுக்க மண்ட சொல்றான் நாடாளுமன்றத்தில், என்ன சொல்றான் தெரியுமா, ஏண்டா இந்த சிஏபிஷிப் அமெண்ட்மெண்ட் பில்ல ஏண்டா கொண்டு வர்ற என்று காங்கிரஸ் கேட்கின்றது. இவன் கொக்கரிக்கிறான், ஒரு கட்டத்தில் இந்த நாட்டில் பார்ட்டிஷன் என்று இல்லை என்றால், நாடு பிரிவினை ஒன்று ஏற்படவில்லை என்றால், இந்த மாதிரியான ஒரு குடியுரிமை திருத்த மசோதா தேவைப்பட்டிருக்காது என்று சொல்கின்றான். அடே அமித்ஷா, உனக்கு நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம், நீ மட்டும் ஹைபர் போலன் கணவாய் வழியில் வரவில்லை என்றால் இந்த நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு பிரிவினையே இருந்திருக்காதரா, நீ வந்ததுனால தான் இப்படிப்பட்ட ஒரு பிரிவினை. அருமை சகோதரர்களே, அப்ப நான் இங்க சொல்லிக் கொள்வது, இந்த மாதிரியான துரோகிகளை எல்லாம் நீங்கள் அடையாளம் காண வேண்டும். இதுல இன்னொரு செய்தியும் பதிவைத்துக் கொள்றேன், இந்த நாட்டில் தமிழகத்தில் ஒரு பாடி ஒன்று இருக்குது, அதுதான் டெட் பாடி, எடப்பாடி. இந்த எடப்பாடிக்கு இப்போது அது உள்ளாட்சி தேர்தலில் நம்மை நோக்கி வரப்போகின்றது. மானமுள்ள முஸ்லிம்கள் எவரும் அந்த கட்சியில் உள்ளவன் அம்மா படத்தை போட்டு அங்கிருந்து வர்றான், படம் காட்டிக்கிட்டு வர்றான். எந்த ஒரு மானமுள்ள ஒரு முஸ்லீமும் இது மாதிரியான ஒரு படத்தை போட்டு சமுதாயத்தில் வருகின்றான் என்றால் அவனிடத்தில் ஈமான் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. என்னடா இது, முகமது ஜான் யாரு, வேலூர் மாவட்டத்தை சார்ந்தவர், அவரு இந்த சிஏபி ஆதரித்து ஓட்டு போட்டு வர்றாருங்க. ரொம்ப கொடுமை. என்ன நடக்குது தெரியுமா, ஹர்ஷ் மந்தர் ஒரு ஐஏஎஸ் ஆபீசர், அவர் சொல்றாரு, முஸ்லிம்களுக்கு இந்த நாட்டில் குடியுரிமை பறிக்கப்பட்டு அவர்கள் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டால் நான் அவர்களோடு சிறைச்சாலையில் ஒன்றாக இருப்பேன் என்று ஒரு ஐஏஎஸ் அதிகாரியால் சொல்ல முடிகின்றது. மானங்கிட்ட முகமது ஜான் வாக்களித்து விட்டு வருகின்றான் என்றால் இவர்களிடத்தில் ஈமான் இருக்கிறதா, அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் இந்த சமுதாயத்தில் வாக்கு வாங்க வருகின்றார்கள் என்றால் அவர்களை ஏறெடுத்து பார்க்காதீர்கள், காரி முகத்தில் உமிழுங்கள். கோடாரி காம்புகள் நம்மையே அழிப்பதற்கு வருகின்றார்கள். அவ இந்த மாதிரியான துரோகிகளை எல்லாம், அதனால நான் திமுகவுக்கு வாக்கு போடுங்க என்று சொல்லல, எங்க தௌஹீத் ஜமாத் அதை சொல்லாது, நீங்க யாரையும் பார்த்து கொள்ளுங்கள். இவர்களுக்கு நீங்கள் இப்பொழுது இன்ஸ்டன்டான ஒரு தண்டனை நாம் கொடுத்தாக வேண்டும். அவ்வளவு கொதிப்பு. ஒரு ஐபிஎஸ் அதிகாரி மும்பையில் அப்துல் ரஹ்மான் பேரு, ஐபிஎஸ் ஆக முஸ்லிம் சமுதாயத்தில் வர்றது என்பது சாதாரண விஷயமா, ஐஜியா இருக்கிறாங்க, கடிதம் எழுதுறான், ஏய் எங்க சமுதாயத்தை குறிவச்சு இப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் நடக்கிறதுனால இந்த ஐபிஎஸ் போஸ்ட், இந்த காவல்துறை பதவி என் மயிருக்கு சமம்டா என்று தூக்கி வெளியே வருகின்றான். இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் இந்த மானங்கட்டவர்கள் அம்மா படம் அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்றதுக்கு அம்மா என்ன சொன்னாங்க, அம்மா என்ன சொன்னாங்க, எல்லாம் டயர் நக்கிகள். அந்த ஜெயலலிதா அம்மையாருடைய கார் வருதுன்னு வைங்க, இவனுடைய இந்த முதுகே முதுகாக இருக்காது, அப்படியே வளைஞ்சிருவான் அவ்வளோதான். இந்த மாதிரி கிடையா கிடந்தவங்க முஸ்லிம்களுடைய முதுகலை அமித்ஷா குத்துறான், மோடி குத்துறான் அவங்களுக்கு. இவர்கள் நான் இதுதான் நீங்க பார்க்கணும், முஸ்லிம்கள் வெறும் கருவேப்பிள்ளையாக கருதப்படுகின்றார்கள், அதுதாங்க கொடுமை.
இது மாதிரியான ஒரு அத்தியாயத்தை துவக்கி வைத்தது யாரு? காங்கிரஸ் கட்சி. அப்படி துவக்கி வச்சது தான் அது, இன்றைக்கு வரைக்கும் தொடர்கின்றது. இதுல வேதனை என்ன தெரியுமா? நேரு கடிதம் எழுதுறார், பெரிய ஒரு கடிதம். அதுல ஒரு செய்தி மட்டும் நான் சொல்றேன். I find that communalism has invaded the minds and the hearts of those who were pillars of the Congress in the past. It is a creeping paralysis and the patient does it not even realize it. அருமையான கடிதம். ஆனா ஒரு பிரைம் மினிஸ்டர்ங்கிற அடிப்படையில அந்த சிலையை அவர் தூக்கி எரிந்திருந்தால் இந்த நாட்டில் பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்கள் கொல்லப்பட்டிருக்க மாட்டார்கள், பல்லாயிரக்கணக்கான பெண்கள் கற்புகள் சூறையாடப்பட்டிருக்காது. எத்தனை சகோதரர்கள் சிறைச்சாலையில் வாடி கொண்டிருந்தார்கள், எவ்வளவு பெரிய ஒரு கொடுமை. ஆனா இப்படிப்பட்ட ஒரு ஒரு காரியத்தை நேரு செய்யல. அவர் சொல்றாரு, அதாவது இந்த வகுப்புவாத வெறி உணர்வு ஒரு காலத்தில் காங்கிரஸ் கட்சியில தூணாக இருந்தவர்களுடைய உள்ளத்தில் ஊடுருவி விட்டது. இது ஒரு வாத நோய், இந்த வாத நோய் தாக்கி இருக்கிறது என்பதையே அந்த நோயாளி அந்த பேஷண்ட் உணரவில்லை. இப்படி அழகான ஒரு கடிதம், சிலையை தூக்கி போடல, அந்த சிலையை அப்படியே வைத்து அது உடனே அந்த கே கே நய்யார் அவன் 1964 நடந்த தேர்தலில் ஜனசங்கத்தின் சார்பில் நடந்த தேர்தலில் நாடாளுமன்ற உறுப்பினராக ஆகிவிடுகிறான். அவ்வளோ பெரிய ஒரு அயோக்கியம். பின்னால் தான் காங்கிரஸ் அவனை நீக்குகின்றது. இது ஆரம்பத்திலேயே செய்திருக்க வேண்டும். இது நேரு செய்தாரா? பாட்டன் செய்தது. யாருக்கு? ராஜீவ் காந்திக்கு பாட்டன். அப்படியே மூடப்பட்டு போச்சு, அப்படியே கிடக்குது, வழக்கு தொடர்கின்றது. 1986 திறக்கிறார் ராஜீவ்காந்தி. அத்தனை வேலையும் செய்கிறார். ராஜீவ்காந்திக்கு அப்படி என்ன நெருக்கடி வந்துச்சு? முஸ்லிம்களுடைய விஷயத்தில், ஷாபானுடைய வழக்கு விஷயத்தில் உச்சநீதிமன்றம் தலையிட்டு ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டும், தலாக் சொன்ன பிறகும் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சட்டம் வந்த உடனே அவ முஸ்லிம்கள் காங்கிரஸ் அணுகிறாங்க. அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் ஜீவனாம்சம் கொடுக்க தேவையில்லை, கணவருடைய சொந்தக்காரர்கள் வாரிசுதாரர்கள் கொடுக்கலாம், வக்ஃப் வாரியம் கொடுக்கலாம் என்ற ஒரு திருத்தத்தை கொண்டு வராரு. இப்படி கொண்டு வந்த உடனே இந்துத்துவ சக்திகள் அதை ஒரு பிரச்சனையாக ஆக்குகின்றார்கள். அப்ப என்ன செய்யறது? இந்துத்துவாவை திருப்திப்படுத்தணும். என்ன செய்யறாங்க தெரியுமா? ஏற்கனவே 86 ராஜீவாணி இருக்கிறாங்க விஸ்வ இந்து பரிஷத்து. 1984 இந்திரா காந்தி அணுகிட்டாங்க. எதற்கு தெரியுமா? இந்த பாபர் மசூதினுடைய பள்ளி வாசல் கேட்ட திறந்து விடுங்க என்ற கோரிக்கையை வைத்து இந்திரா காந்தியும் சம்மதிச்சாங்க. விஸ்வ இந்து பரிஷத்து அப்போதே ஒரு ரத யாத்திரை செப்டம்பர் 25 இந்திரா காந்தி இருக்கும் பொழுதே ஒரு ரத யாத்திரையை நடத்தியாச்சு. அந்த அம்மையார் திறந்து விடுறதுக்குண்டான வாய்ப்பை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும் போதுதான் அவருடைய மெய்க்காப்பாளராலேயே சுட்டுக் கொல்லப்படுகின்றார்கள். அதனால அது அப்படியே அமுங்கி கிடந்துச்சு. பின்னால ராஜீவ் காந்தி ஆட்சிக்கு வந்த உடனே அவரிடத்தில் கோரிக்கை வைக்கப்படுகின்றது. அந்த கோரிக்கையினுடைய அடிப்படையில் ராஜீவ் காந்தி திறந்து விடுகின்றார். பெரிய ஒரு வரலாறு, அதை சொல்வதற்கு நேரம் இல்லை. அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் 1986 அவர் ஒரு பாபாவை சந்திக்கிறார். பாபா ராம்தேவ் பார்த்துருக்கீங்களா? கையை தூக்கினான்னு வைங்க, ஆலமரமே அங்கே விழுதுகள், அதுலேருந்து அருவி ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த நாத்தம் பிடிச்சவனையெல்லாம் பிடிச்சி இந்த நாட்டில் கொண்டு வந்து சாபக்கேடு, நாமும் இதை அனுபவிக்க வேண்டியது இருக்கின்றது. அப்போ இது மாதிரியான ஒரு பாபாவை அன்றைக்கு ராஜீவ் காந்தி பார்க்குறாரு. அவர் தான் சொல்கிறாரு, பச்சா ஜனோ ஹோ ஜனோ டூ நவம்பர் 9 அது எதை சிவராத்திரி, அது அவங்களுக்கு ஒரு புண்ணியமான ஒரு நாள். இந்த தீர்ப்பு வந்துச்சே 9 தான் அவங்க கேட்டது, நீ பூஜை செய்கிறதுக்கு திறந்து விடு என்று ராஜீவிட்ட கோரிக்கை வைக்கிறாரு. அவர் திறந்து விட்டார். பாட்டனார் பூட்டினாரு, பேரனார் திறந்து விட்டார். யாரு? ராஜீவ் காந்தி. இதற்கடுத்து என்ன நடக்கின்றது தெரியுமா? 1989
1986 பிபி சிங் ராஜீவுக்கு எதிராக கிளம்பி விட்டார். அப்போ அவருடைய அலையை ஓய்க்க வேண்டும். அதற்கு என்ன செய்வது? ஷாபானு வழக்கில் நாம் சிறுபான்மையர்களுக்கு சார்ந்து போய்விட்டோம் என்ற ஒரு குற்றச்சாட்டு வந்துவிட்டது. அந்த கரையை துடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்ன செய்வது என்று இந்த பாபர் மசூதினுடைய கேட்டை திறந்து விடணும் என்ற ஒரு முடிவுக்கு வந்து 1989 தேர்தல் பணி அவர் துவக்கும் போதே பாபர்லியில் இருந்தான் துவங்குகின்றார். என்ன சொல்லி புறப்படுகின்றார் தெரியுமா? ராமராஜ்யம் அமைப்போம் என்று சொல்லிதான் கிளம்புகின்றார். அப்படி கிளம்பி அந்த தேர்தலில் அடி வாங்கி விடுகின்றார். அது வேறு விஷயம். அந்த 1989 அடிக்கல் நாட்டுவதற்கும் ராமர் கோயிலுக்கு அடிக்கல் நாட்டுவதற்குண்டான வேலையையும் இவர் தான் அனுமதித்தார். இவ்வளோ பெரிய கொடுமைன்னு பாருங்க. இவ்வளோ பெரிய ஒரு கொடுமையை இந்த ராஜீவ் காந்தி செய்து முடித்தார். அதற்கடுத்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அப்படியே தொடர்ந்து வரும்போது 1992 நரசிம்மராவு இடிச்சு முடிப்பதற்குண்டான எல்லா வேலையும் பார்த்து விட்டார். நீங்கள் இதனுடைய பின்னணியில் யார் இருக்கிறா? காங்கிரஸ் கட்சி. இவ்வளோ பெரிய ஒரு துரோகம். இந்த பள்ளிவாசல் அபகரிக்கப்பட்டது. இது ரொம்ப வைத்தறிச்சு என்ன தெரியுமா? காங்கிரஸ் கட்சி ஸ்போக்ஸ் பர்சன் பேச்சாளர் தீர்ப்பு வந்த உடனே, ரஞ்சன் கோகோய் தீர்ப்பு வாசித்து முடித்த உடனே சொல்கிறாரு, இந்த தீர்ப்பை வரவேற்கிறோம் என்று சொன்னால் நாம் கொஞ்சம் சரி, அரசியல் கட்சி அவங்களுக்கு சில நிர்பந்தம், அதனால் அப்படித்தான் சொல்லி ஆக வேண்டும் என்று எடுத்துக்கொள்ளலாம். ராமர் கோயில் கட்டுவதற்கு நாங்கள் ஆதரவு தெரிவிப்போம். அட பாவி, முஸ்லீம்கள்கிட்ட இருந்து அடித்து பறித்து இப்படி தூக்கி கொடுப்பதற்கு உன்னுடைய நிர்பந்தம் ஒரு காரணமாக ஆனது. இங்கே நீங்கள் ஒன்று கேட்கலாம், இது நீதித்துறையில் செய்திருக்குது, நிர்வாகத்துறை என்ன செய்யும் என்று நீங்கள் கேட்கலாம். நிர்வாகத்துறை தான் இப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தத்தை உச்ச நீதிமன்றத்துக்கு கொடுத்திருக்கின்றது. இதில் நீங்கள் என்ன பார்க்க வேண்டும் தெரியுமா? உச்ச நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதிகள் எல்லாம் அவர்களும் மனிதர்கள்லாம். மனிதர்கள் என்ற அடிப்படையில் இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு வழங்குவதற்கு அவர்கள் இறங்கிவிட்டார்கள். எந்த ஒரு கட்டத்திலையும், அதாவது இந்தியா சந்தித்தது 1976 எமர்ஜென்சி அவசர நிலை பிரகடனம். அப்போ அந்த அவசர நில பிரகடனத்தில் யாராவது எதிர்த்து பேசிவிட்டால் மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி மிசா என்ற ஒரு சட்டம், உள்நாட்டு பராமரிப்பு சட்டம், அதனுடைய அடிப்படையில் கைது செய்யப்பட்டு விடுவார். இதில் அதிகமான அளவில் கைது செய்யப்பட்டவர்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுக்காரர்கள். அப்போ அதனால தான் அவங்க ஒரு காலகட்டத்தில் மிசா கணேசன், மிசா முருகன் என்ற ஒரு பெயரை தங்களுடைய பேருக்கு முன்னால் பட்ட பெயரை போட்டுக்குருவாங்க. அப்போ இந்திரா காந்தியினுடைய காலத்தில் என்ன நடக்குது தெரியுமா? ஆட்களை இரவோடு இரவாக தூக்கிட்டு போகிறாங்க. அப்படி தூக்கிட்டு போகும்போது ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க. ஹேப்பியஸ் கார்பஸ் ஆள்கொணர்வு மனு எல்லா ஹைகோர்ட்டும் அடிச்சு விடுறாங்க. இது அதாவது அரசியல் சாசனம் அடிப்படை உரிமையை கூறக்கூடிய 14 விதி, அதில் வரக்கூடிய அந்த சுதந்திரம் அந்த சமத்துவம் அதற்கு இது எதிரானது என்று தெளிவாக எல்லோருமே தீர்ப்பளித்து விடுகின்றார்கள். எல்லாருமே இப்போ என்ன செய்கிறாங்கன்னா உச்ச நீதிமன்றத்துக்கு வந்தாராங்க, கதவு தட்டுறாங்க, இங்கே தூக்கிட்டு போட்டான், அங்கே தூக்கிட்டு போயிட்டான், அங்கே தூக்கிட்டு போயிட்டான் என்று சொன்ன உடனே உச்ச நீதிமன்றத்தை இந்திரா காந்தி அம்மையார் தீர்ப்பு கொடுத்து தொலைச்சிரும் அப்படின்ட்டாங்க. எல்லா ஜட்ஜுகளும் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் ஆடி போயிட்டாங்க. அப்படி ஆடி போனதனுடைய விளைவு என்ன தெரியுமா? இந்திரா காந்திக்கு எதிராக அவங்களுடைய சட்டத்திற்கு எதிராக நாமோ தீர்ப்பளிக்க முடியாது என்ற நிலை வரும்பொழுது ஐவர் அடங்கியிருக்கக்கூடிய அரசியல் சாசன பிரிவு, இதில் 5 ஜட்ஜுகள் இருக்கிறாங்க. இந்த 5 ஜட்ஜுகளில் ஜஸ்டிஸ் கண்ணா அவர் மட்டும்தான் ஆண்மகன். அவர் மட்டும் என்ன செய்கிறார் தெரியுமா? லைஃப் அண்ட் லிபர்ட்டி cannot be at the executive's mercy. தெளிவாடிக்கிறார், வாழ்க்கையும் சுதந்திரமும் நிர்வாகத்துறையினுடைய கருணைக்காக வேண்டி காத்து கிடக்க கூடாது அடிக்கிறான் ஜஸ்டிஸ் கண்ணா மட்டும். அந்த தீர்ப்பை எழுதிட்டு வீட்டில்
தன்னுடைய சகோதரிட்ட வந்து சொல்றாரு, ஏமா நான் தான் இந்தியாவுடைய சீஃப் ஜஸ்டிஸாக வரக்கூடிய வரிசையில் இருக்கின்றேன், நான் தான் வரணும், தலைமை நீதிபதியாக வர வேண்டும், இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு கொடுத்ததுனால நான் வர முடியாது என்று அவர் பதிய வைக்கின்றார். அத மாதிரி அவர் வர முடியவில்லை, வேறு ஒருவர் தான் அந்த பொறுப்புக்கு வருகின்றார். இதை பற்றி ஒரு கட்டத்தில் இந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் 1978 தெளிவாக ஒரு பிரஸ் கிளப் மீட்டிங்ல சொல்றாங்க, தீர்ப்பளித்ததில் நானும் இருந்தேன், நான் ஒரு கோளை, அந்த நீதிபதிகள் கோளைகள். He was Justice Y.V. Chandrasoor. அப்படி தெளிவாக பிரஸ் கிளப்ல உண்மையை ஒப்புக்கொண்டவர் யார் தெரியுமா? நீதிபதி சந்திரசூட் தெளிவாட்டிக்கிறார். இதை நான் எதற்கு சொல்றேன் தெரியுமா? இந்த ரஞ்சன் கோகை இருக்கிறார், இவர் ஒரு 70 கால வழக்க 40 நாள்ல கட 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 கடன்னு சொல்லி என்ன கேட்டா, இந்த ரஞ்சன் கோகைய வரலாற்றுல பதிவாகணுமா, இவர் தான் பாபர் மசூதருடைய வழக்கில் தீர்ப்பளித்தார் என்று வரலாற்றில் பதிவாக வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்படி ஒரு அபாயகரமான, அநியாயமான, அக்கிரமமான ஒரு தீர்ப்பை பதிவு செய்துவிட்டு போகிறத நாம் பார்க்கிறோம். இவ்வளோ பெரிய ஒரு கொடுமை நடந்திருக்கின்றது என்றால் நீதித்துறை இதற்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக அமைந்திருக்கின்றது. இதில் நாம ரொம்ப சிம்பிளான ஒரு விளக்கங்க, அட்வர்ஸ் பொசிஷன் என்று ஒன்று இருக்கின்றது. அட்வர்ஸ் பொசிஷன்னா என்ன? இப்போ எனக்கு ஒரு வீடு இருக்குது, இந்த வீட்டை நான் ஒரு ஆளுக்கு கொடுத்துருக்குறேன், அப்படி கொடுத்துருக்கும் பொழுது அந்த வீட்டை நான் கண்காணிச்சிக்கிட்டே இருக்கணும், ஒவ்வொரு சந்தர்ப்பத்தினுக்குண்டான அவன்கிட்ட இருந்து வாடகையை வாங்குறது, அதுக்குண்டான மின் கட்டணத்தை செலுத்துறது, எனக்கு அந்த சொத்து எனக்கு சொந்தம் என்பதை நான் அவ்வப்போது பாதுகாத்து கொண்டு பராமரித்து கொண்டு வர வேண்டும். 12 அவன் இருந்துட்டான், 13 வந்துருச்சு, ஏய் எனக்கு வாடகை தான், இல்லைன்னா நீ வீட்டு விட்டு போ அப்படின்னு சொன்னால் நான் போக மாட்டேனே, நீ என்ன செய்வ அப்படின்னு அவன் கேட்பான். கோர்ட்டுக்கு போவானா, நீ இவ்வளோ நாளும் என்ன செய்துக்கிட்டு இருந்த, இவ்வளவு நாளும் அவன் வச்சுக்கிட்டு இருந்தான்ல, உன்னுடைய சொத்தை நீயே பாதுகாக்க முடியலைன்னா உனக்கு எதுக்குடா சொத்து, அவனுக்கு தான். இது இந்தியாவில் உள்ள ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு சட்டம். இந்த அடிப்படையில் என்ன செய்திருக்கணும், இவங்க உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் இந்த பள்ளிவாசல் எவ்வளவு காலம் இருந்திருக்கு, 1528 அந்த வருடத்துல முஸ்லிம்களிடத்தில் இந்த பள்ளிவாசல் இருந்ததற்கு ஆதாரம் இல்லை என்று உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் சொல்கின்றார்கள். எவ்வளவு அயோக்கியத்தனம் இது. அடுத்து 1939 பள்ளிவாசலுடைய டோம் இடிக்கப்படுகின்றது, பிரிட்டிஷ் அரசாங்கம் தன்னுடைய சொந்த காசில் அதை செப்பண்ணிடுகின்றது, யார்கிட்ட இருக்குது. 1949 சிலையில கொண்டு வைக்கிறான், பள்ளிவாசல் யாரிடத்தில் இருக்கின்றது. 1992 பள்ளிவாசலை இடிக்கிறான், யார்கிட்ட இருந்தது. அவன் பகிரங்கமாக ஒரு பள்ளிவாசலை அப்படியே தூக்கி கொடுப்பதற்கு இவர்கள் காரணமாக இருந்தார்கள். அவ்வளவு பெரிய ஒரு அக்கிரமம் நடந்தெரியது. அந்த அக்கிரமத்தை, அல்லாஹ்வுடைய ஆலயத்தை பறித்த அந்த வேதனையை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கெல்லாம் பின்னணியில் இருந்தது காங்கிரஸ். இப்போ அரசியல் கட்சியினுடைய அந்த துரோகத்தில் கடைசி பகுதி ஒரு 5 மட்டும் சொல்லி நிறைவு செய்து விடுகின்றேன். அதில் உள்ளது தான் இந்த அஸ்ஸாமில் உள்ள பிரச்சனை. NRC என்று கொண்டு வந்திருக்கின்றார்கள், நேஷனல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சிட்டிசன்ஸ், குடிமக்கள் ஆவண பதிவேடு, அதை கொண்டு வந்தாங்க. அப்படி கொண்டு வந்து 1971 ஒரு கட் ஆஃப் ஆக ஆக்கி வச்சு, யாரெல்லாம் வந்து பங்களாதேஷிலிருந்து வந்தாங்களோ அந்த 1971 பின்னால் வந்திருந்தால் அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இதற்காக வேண்டி அவர்கள் செலவு செய்தது 1600 கோடி ரூபாய், 6 காலம் ரஞ்சன் கோகையினுடைய நேரடி பார்வையில் நடந்துச்சு. என்ன ஆச்சு தெரியுமா? மொத்தம் 1900000 பேர்கள் விடுபட்டு விட்டார்கள். இப்படி விடுபட்ட ஆட்கள்ல யார் தெரியுமா? முன்னாள் குடியரசுத் தலைவராக இருந்த ஃபக்ருதீன் அலி அகமது அவருடைய குடும்பத்துக்கு
குடியுரிமை இல்லை. அதை போல அஸ்ஸாம்ல ராணுவத்தில் சனாவுல்லா என்பவர் வேலை பார்த்திருக்கிறார், அவருக்கும் குடியுரிமை இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலையில கொண்டு வந்து அஸ்ஸாம்ல இவர்கள் படுதோல்வியை அடைந்து விட்டார்கள். இப்போது என்ன ஆச்சு தெரியுமா, முஸ்லிம்களை கவுத்த வேண்டும் என்று நினைச்சு இதை கொண்டு வந்தான். நடந்தது என்ன தெரியுமா, 12 லட்சம் வங்கமொழி பேசக்கூடிய இந்துக்கள் வெளியேற்றப்பட்டு விட்டார்கள். அதாவது அந்த என்ஆர்சியில் வரல, முஸ்லிம்கள் 7 லட்சம் பேர்கள். இப்போ என்ன செய்யறாப்பா அமித்ஷா, இதை திசை திருப்புறதுக்காக வேண்டி இந்த 12 லட்சம் இந்துக்களும் வங்கமொழி பேசக்கூடியவர்களும் அவர்கள் குடியுரிமை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி சிஏபி என்பதை நாடு முழுவதும் அமல்படுத்தி இதனால் ஒட்டுமொத்த இந்தியர்களையும் சந்தேகத்துக்குரியவர்களாக, அதிலே குறிப்பாக முஸ்லிம்களை சந்தேகத்துக்குரியவர்களாக ஆக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சியை எடுத்திருக்கின்றார்கள். நாம் தௌஹீத் ஜமாத்தின் சார்பில் நாங்கள் உங்களிடத்தில் தெரிவித்துக் கொள்வது, அல்லாஹ்வுடைய கிருபையினால் மோடி அல்ல, அமித்ஷா அல்ல, நமக்கு ரப்புல் ஆலமீன் இருக்கின்றான். அதில் தான் ஒன்றை பார்த்தோம், 19 லட்சம் பேர்களும் முஸ்லிம்கள் என்று நினைச்சான், ஆனால் அவர்களுடைய வாயில மண்ணல்லி போட்டு 12 லட்சம் பேர்கள் இந்துக்கள் என்று ஆக்கினானே, அந்த நாயன் நம்மோடு இருக்கின்றான். நாம் ஏகத்துவத்தில் இருந்தால் இந்த வந்தேரிகளை, இந்த அடங்கா பிடாரிகளை ஊரை விட்டு நாட்டை விட்டு துரத்துவோம், மண்ணின் மைந்தர்கள் என்று நிறுவி இந்த சாவே ஏகத்துவத்தினுடைய அடிப்படையில், இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் இந்திய மண்ணில், சொந்த மண்ணில் சாவோம் சாவோம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அமைகிறேன். வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ அல்லாஹ்.